வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மற்றும் குரூப் டூ ஏக்குண்டான முடிவுகள் எப்பொழுது வெளியிட போகிறாங்க, இதை பற்றிய ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய ப்ராக்கு இருந்தால் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஆன்சர் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியம். ஸோ டிஎன்பிஎஸ்சிலேருந்து குரூப் டூ மற்றும் குரூப் டூ ஏக்குண்டான ரிசல்ட்டு தற்சமயம் பப்ளிஷ் பண்ண போகிறதா தகவல்கள் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் திரும்பவும் பழைய கதை புதிய கதை, பழைய கதை புதிய கதை, பழைய கதை புதிய கதை, என்னென்னு பார்க்குறீங்களா? ஸோ மே மாதம் 21ஆம் தேதி தேர்வு முடிந்தது. ஸோ தேர்வு முடிந்து அடுத்த ஒரு வாரத்தில் அஃபிஷியலான ஆன்சருக்கு சொல்லிட்டாங்க, ஜூன் மாதம் நாங்கள் ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணுவோம் அப்படின்ட்டு அதில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. திரும்பவும் ஜூலை மாதம் நாங்கள் பப்ளிஷ் பண்ணுவோம்ட்டு திரும்பவும் ரீஷெட்யூல் பண்ணிட்டாங்க. திரும்பவும் ஜூலை மாதம் முடிஞ்சு ஆகஸ்ட் மாதம் நாங்கள் பப்ளிஷ் பண்ணுவோன்ட்டு திரும்பவும் ரீஷெட்யூல் பண்ணிட்டாங்க. ஸோ திரும்பவும் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் பப்ளிஷ் பண்ணிடுவோம் ஆகஸ்ட் முடிஞ்சு. ஸோ திரும்பவும் ரீஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஷெட்யூல் மேலே ஷெட்யூல் மேலே ஷெட்யூல் மேலே ஷெட்யூல் மேலே ஷெட்யூல் மேலே, ஸோ ஏகப்பட்ட ரீஷெட்யூல் பண்ணி ரீஷெட்யூல் பண்ணி பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி திரும்பவும் தன்னுடைய நண்பகத்தன்மையை இழந்திருக்கு தேர்வர்களுக்கு. ஸோ தேர்வர்கள் மத்தியில் டிஎன்பிஎஸ்சியுடைய நண்பகத்தன்மை மிக மிக கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வருது. ஏன்னா இது வரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரீஷெட்யூல் நடந்ததே கிடையாது. ஏதோ ஒரு டைம் ரெண்டு டைம் பண்ணுவாங்க, ஆனால் தொழில்நுட்ப கோளாறுகள் கண்டினியூவாக தொழில்நுட்ப கோளாறுகளா அப்படின்றது மிக மிக எதிர்பார்க்கக்கூடியதுன்னு சொல்லலாம். ஸோ போஸ்ட் இன்க்ளூடட் கம்பைன்டு சிவில் சர்வீஸ் மற்றும் எக்ஸாமினேஷன், இன்டர்வியூ போஸ்ட் மற்றும் நான் இன்டர்வியூ போஸ்ட், குரூப் டூ மற்றும் குரூப் டூ ஏ, ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன், மெயின் எக்ஸாமினேஷன் மற்றும் ஓவரால் டெஸ்ட். ரிசல்ட் வில் பி பப்ளிஷ்டு ஆன் செப்டம்பர் 2022க்கு நாங்கள் பப்ளிஷ் பண்ணுவோம். ஸோ என்றைக்கு எதுக்கு எப்படி இந்த மாதிரி தேர்வு தேதிகள் எல்லாமே எதுவுமே வெளியிட மாட்டோம், ஆனால் செப்டம்பரில் பப்ளிஷ் பண்ணுவோம். சிறுமும் பழைய கதை தான். செப்டம்பர் இறுதி இல்லைன்னா அக்டோபர் போகிறப்ப அக்டோபரில் பப்ளிஷ் பண்ணுன்ட்டு ஒரு புது கதை வரும். ஸோ இந்த பழைய கதை புது கதை இதே மாதிரி தான் டிஎன்பிஎஸ்சி ரொட்டீனாக பண்ணிகிட்ருக்காங்க. கடந்த 4 மாதங்களாக தேர்வர்களை ஏமாற்றிட்டுருக்காங்கன்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ ரிசல்ட்டு வருமானது கொஞ்சம் சந்தேகத்தில் தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த மாதம் நாம் எதிர்ப்பு பார்க்கலாம், கண்டிப்பாக எப்படியோ ஒன்று ரிசல்ட் வெளியிடுறாங்களா இல்லையான்றது. அதே மாதிரி குரூப் ஃபோருடைய ரிசல்ட்டும் பார்த்தீங்கன்னா அக்டோபருக்கு ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. ஸோ அக்டோபர் மாதத்தில் குரூப் ஃபோருக்குண்டான ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணுவோம் அப்படின்ட்டு டிஎன்பிஎஸ்சி தரப்பாகவும் கொடுத்துருக்காங்க. பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் டிஎன்பிஎஸ்சியில் தற்சமயம் வந்திருக்க மிக முக்கியமான அப்டேட்டு. அதே மாதிரி மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ நபர்கள் செலக்ட் ஆக போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு கிட்டத்தட்ட மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எதிர்பார்த்ததை விட அதிகமான. ஸோ பெண்கள் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 65-75 வரைக்கும் பெண்கள். ஸோ 100,000 மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு செலக்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அதில் பாதிக்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களாக இருக்கும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ செலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான நபர்கள் மெயின் செலுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நண்பர்களே, இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி சம்பந்தமான செய்திகளை தினமும் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, தேங்க்யூ.